பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஷ்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் விச் கண்ட்ரி இஸ் தி ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பீங் ஆர்கனைஸ்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிர்கிஸ்தான்ல தான் நடக்குது ஓகேங்களா கிர்கிஸ்தான்ல நமக்கு பிஷ்ஹெக் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிட்டி இருக்கு ஓகேங்களா சோ பிஸ்கெக் சிட்டி தான் இவங்களோட கேபிட்டலாவும் இருக்கு ஸோ தான் வந்து நமக்கு இந்த டோர்னமெண்ட்டும் நடக்குது சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கிர்கிஸ்தான் தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது அயோத்தலா அலி காமினி இஸ் த சுப்ரீம் லீடர் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு ஓகேங்களா அயோத்தலா அலி காமினி சுப்ரீம் லீடர் வந்தாலே நமக்கு எந்த கண்ட்ரி வரும்னா ஈரான் அப்படிங்கிற கண்ட்ரி தான் வரும் ஓகேங்களா சோ சுப்ரீம் லீடர் அதுக்கப்புறம் பிரசிடண்ட் இப்ராஹிம் ரைசி அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் தான் அந்த ஒரு ஆர்டர்ல தான் இவங்க கண்ட்ரியில இருக்கும் ஓகேவா சோ ஈரான் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர் அடுத்தது விச் ஸ்டேட் த லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்திய பிரதேஷில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ மத்திய பிரதேஷில் நமக்கு நர்மதா அக்ராஸ் த ரிவர் நர்மதா நமக்கு வந்து ஒரு ஓம்காரேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு டேம் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த டேம்க்கு அக்ராஸாக தான் இந்த ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் அப்படிங்கிறத பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரீசெண்டாக சம்மர் ரேஞ்சில் வந்து அந்த சோலார் பவர் பிளான்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் இந்த ஒரு கொஷின் பார்க்குறோம் மத்திய பிரதேஷ் அதான் கரெக்ட் ஆன்சர் ஓம்காரேஸ்வரர் டேம் அந்த டேம் வந்து நர்மதா ரிவருக்கு அக்ராஸில் இருக்குது ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் தி மெமோயர் நைஃப் வாஸ் ரிட்டர்ன் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மெமோயர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நம்ம லைஃப்ல நடந்த ஒரு ஈவெண்ட்டை நம்மளோட பர்ஸ்பெக்டிவ்ல புக்காக எழுதுறது தான் மெமோயர் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஸோ அந்த நைஃப் அப்படிங்கிற மெமோயர் யார் எழுதிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சல்மான் ருஷித் அவர் தான் வந்து எழுதிருக்காரு ஓகேங்களா ருஷிட் டே அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்தான் எழுதிருக்காரு ஸோ இவர் ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்ல இவரை வந்து நைஃப் வச்சு அட்டாக் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதுல இவரோட ஒரு கண் பார்வை வந்து போயிடும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த நைஃப் அப்படிங்கிற மெமோயர் வந்து எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ அடுத்தது நேஷனல் சப்மரைன் டே இஸ் அப்சர்வ் எவ்ரி இயர் ஆன் பிச் டே அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா நமக்கு ஏப்ரல் லெவன் தான் வந்து நேஷனல் சப்மரைன் டேவா நம்ம அப்சர் பண்ணிட்டே வரும் சரிங்களா இன்னைக்கு ப்ரிலம்ஸ் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் பார்த்துருக்கோம் நாளைக்கு இன்னொரு ஃபைவ் லிமிட் பண்ணலாம் தேங்க்யூ